ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ரைட் அவுட்டர் ஜாயினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அவுட்டர் ஜாயின் இல்லை ஃபுல் ஜாயின் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல் ஜாயின் அப்படின்னா ரெண்டு டேபிளில் இருக்க மொத்த டேட்டாவையும் எடுத்துட்டு வந்துடும். அதாவது மேட்சாக இருக்கட்டும் அன்மேட்சாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும், ரெண்டு டேபிளில் என்னென்ன டேட்டா இருக்கோ மொத்தமே எனக்கு வேணும் அப்படின்ற போது தான் ஃபுல் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபுல் ஜாயின் அப்படின்னா என்னதுன்னா ரெண்டு டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் வேணும் அப்படின் போது ஃபுல் ஜாயின் சொல்லுவாங்க. அதாவது ரைட் சைடில் இருக்க டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்துடும், லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? இதுதான் ஃபுல் ஜாயினோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இதோட சின்டெக்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக லெஃப்ட் அவுட் ஜாயின் எப்படி பார்த்தோமோ, ரைட் அவுட் ஜாயின் லெஃப்ட் அவுட் ஜாயின் ரைட் அவுட் ஜாயின் எப்படி பார்த்தோமோ அதே சின்டெக்ஸ் தான். என்ன ஒன்று, நம்ம இதில் வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் போடுவோம் இல்லை ஃபுல் ஜாயின் போடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். இது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இது நான் டேபிள் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த குவெரி. இதில் வந்து ரைட் ஜாயின் பதில் ஃபுல் ஜாயின் போட்டுக்கலாம். ஓகேவா? இல்லை ஃபுல் அவுட்டர் கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபுல் அவுட்டர் ஜாயின் போடாச்சு. ஓகேவா? ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா எனக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிளில் 26 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் டேபிளில் 27 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மொத்தமாக கம்பைன் பண்ணி மொத்தமாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வரபோது ஃபுல் ரெக்கார்ட்ஸாக எடுத்துகிட்டு வரபோது அதுதான் ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இது குறியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேபிளில் இருக்கதும் இந்த டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அது மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டுமே வந்துருச்சு. பாருங்கள், இந்த லெஃப்ட் சைட் ஃபஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்க எல்லா நேமும் வந்துருச்சு. நம்ம கிம்பர்லி நேம் கூட வந்துருச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி ரைட் சைடில் இந்த டிபார்ட்மெண்ட் நேமில் பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டோட நேமும் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அது நல்லா நல்ல டிபார்ட்மெண்ட் டேபிளில் நல்ல நம்ம வச்சுக்கல, ஸோ அதனால் அதில் எதுவுமே காட்டல. இல்லை அப்படின்னா அது கூட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டிபார்ட்மெண்ட் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டோட நேமும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயினோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது ரெண்டு டேபிளில் இருக்க நல்ல வேல்யூஸாக இருக்கட்டும் இல்லை மேட்சாக இருக்கட்டும் இல்லை அன்மேட்சாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எல்லா டேட்டாவும் மொத்தமாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து வியூ பண்ணி காட்டுறது தான் ஃபுல் அவுட்டர் ஜாயினோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அதாவது ஈக்வி ஜாயின் அப்படின்னா ரெண்டு டேபிளில் இருக்க காமனான ரெக்கார்டு ஒன்று எடுத்துகிட்டு வரதான் ஈக்வி ஜாயினோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதே இது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும், அதாவது மேட்சாக இருக்கட்டும் அன்மேட்சாக இருக்கட்டும், லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்துடும், ப்ளஸ் ரைட் சைடு டேபிளில் இருக்க ஒன்லி மேட்சட் ரெக்கார்ட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வர பேர் தான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? அதே இது ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா ரைட் சைடில் இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்துடும், அதாவது மேட்சட் டேட்டாவும் இருக்கலாம் இல்லை அன்மேட்சட் டேட்டாவும் இருக்கலாம். ஓகேவா? அதாவது ரைட் சைட் டேபிளில் இருக்க ஃபுல் டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்துடும், ப்ளஸ் லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க ஒன்லி மேட்சட் ரெக்கார்ட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? இது பேர் தான் ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? ஆனால் ஃபுல் அவுட்டர் ஜாயினில் என்ன அப்படின்னா ரெண்டு டேபிளில் இருக்க மொத்த டேட்டாவும் மேட்சடாக இருக்கட்டும் அன்மேட்சடாக இருக்கட்டும், ஓகேவா, மொத்த டேபிள் மொத்த ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வர்றது தான் ஃபுல் அவுட்டர் ஜாயினோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செல்ஃப் ஜாயின்னா என்ன அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.